கன்னியாகுமரியில் பெண்களை ஏமாற்றி பாலியல் பலாத்காரம் செய்து விட்டதாக கணவர் மீது காவல் கண்காணிப்பாளரிடம் மனைவி புகார் அளித்திருக்கிறார். நாகர்கோவில் புத்தேரியில் வசிக்கும் மேடை பாடகியான கோபிகா என்பவர் மதுரையைச் சேர்ந்த இசைக்கலைஞர் ஸ்ரீபனை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். திருமண ஆசை காட்டி தனது கணவர் பல பெண்களிடம் தகாத உறவு வைத்திருப்பதாக புகைப்பட ஆதாரங்களுடன் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார். இதனை தட்டி கேட்டதால் தன்னை கொலை செய்ய முயற்சிப்பதாக கோபிகா குறிப்பிட்டிருக்கிறார். இப்படிதான் இருப்பா, நீ அட்ஜஸ்ட் பண்ணி வாழ் அப்படின்னு சொல்லி ரொம்ப என்னை கஷ்டப்படுத்தினாங்க. திருப்பி இவர் இதே மாதிரி பொண்ணுங்க கூட, நான் இந்த வராத இடப்பட்ட நாட்கள பொண்ணுங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பாவப்பட்ட ஏழை எளிய அந்த பாடக்கூடிய பொண்ணுங்க அவங்கள்ட்ட வந்து என்ன சொல்றதுன்னா, நீ உனக்கு நிறைய பேமெண்ட் வாங்கி தரேன், உன்னை வந்து ஸ்டுடியோவில் பாட வைக்கிறேன், உன்னை வந்து நான் வேற எனக்கு கல்யாணம் ஆகலைன்னே சொல்லி வச்சிருந்தார். எனக்கு கல்யாணம் ஆகலை, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அந்த பிள்ளைங்கள்ட்ட வந்து நகை பணம் எல்லாமே வாங்கி அந்த பிள்ளைங்களுக்கு லாஸ்ட் என்ன பண்ணுறது, அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அப்படி இருந்துட்டு அந்த பிள்ளைங்க கூட இருக்கிற வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சு லாஸ்ட் மிரட்டி அந்த பிள்ளைங்களை அனுப்புறது. மேக்ஸிமம் உள்ள பிள்ளைங்க எல்லாருமே வெளி மாவட்டங்களில் உள்ள பிள்ளைங்களை தான் கூட்டிகிட்டு வர்றது. கூட்டிகிட்டு வந்து இது ஏன் பொண்டாட்டி அப்படின்னால பக்கத்து வீட்டில் யாராவது கேட்டாங்கன்னா பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி ஏமாற்றி இருத்தி இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தார். ஒரு நாள் நான் இப்படி சேர்ந்து வாழும்போது என்னாச்சு, என் கையில் இவரோட ஃபோன் என் கையில் மாட்டிச்சு. இவர் ஃபோனில் எப்போவுமே ஃபிங்கர் பிரிண்ட் போடுறது வழக்கம். அப்போ என்னை ஒரு வாட்டி மாட்டி நான் என்ன பண்ணேன், போய் எடுத்து பார்க்கும்போது அவ்வளோ 15-16 வயசு பிள்ளைங்க. பெண்களை ஏமாற்றி பணம் மற்றும் நகைகளை ஸ்டீபன் மோசடி செய்திருப்பதாகவும் கோபிகா தெரிவித்துள்ளார். இதற்கு கணவரின் தாய் மற்றும் தந்தை உடந்தையாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த புகார் மனுவில் அவர் கூறியிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.